ஹாய் தேர், வெல்கம் யூ. ரேஷன் கார்டு வேலை முடிவுகள் சம்மந்தமாக ஒரு முக்கியமான தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறது முன்னாடி கட்டாயமாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ரேஷன் கார்டு முடிவுகள் பொறுத்தவரை ரிசல்ட் வந்து வெளியாகிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த ரிசல்ட் பிடிஎஃப்பில் நம்ம பார்த்தோன்னா அவங்க வந்து என்ன மார்க்கு, டுவெல்த்தில் என்ன மார்க்கு, அதாவது என்ன பெர்சன்டேஜ், இன்டர்வியூவில் என்ன பெர்சன்டேஜ் எடுத்தாங்க, இது போல் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் வெறும் பேர், அந்த ரிஜிஸ்டர் நம்பர், ஏதோ டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி ஏதோ கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ரிசல்ட்டை விட்டுறாங்க. இதனால் வந்து எல்லோரும் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, வெளிப்படைத்தன்மை இல்லாத மாதிரி இருக்குது. இது போல் கொடுக்கும்போது மற்றவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மள தான் அப்ளை பண்ணியிருக்கோம், நம்மள தான் நல்ல மார்க் வச்சுன்னு இருக்கோம், ஆனால் நம்ம அப்ளை பண்ணதில் வேறு ஒருத்தவங்க வேலை கிடச்சிருக்கு அப்படின்னும் போது அவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்க, டுவெல்த்தில் இன்டர்வியூவில் என்ன மார்க் எடுத்திருக்காங்க, கூட வந்து வேறு ஏதாச்சும் முன்னுரிமை அவங்களுக்கு இருக்கா இல்லையா, தமிழ் வழியில் படிச்சிருக்காங்களா, இது போலலாம் வந்து அவங்க குறிப்பிட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் வந்து இந்த டுவெல்த்து இன்டர்வியூ இது ரெண்டுத்துமாச்சு அவங்க கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட பதில் நீங்கள் தெரிவிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுமாரி ஒரு கோரிக்கை வைக்கலாமா வேணாமான்றதை உங்ககிட்ட கேட்க தான் இந்த வீடியோ. அதாவது என்னென்னா, இது போல் வெளிப்படைத்தன்மையாக, அதாவது மார்க்கை நீங்கள் குறிப்பிட்டு ரிசல்ட்டை விடும்போது அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நேர்மையான முறையில் தான் நடந்திருக்கு அப்படின்றத அவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்படின்றதுக்காக நம்ம இதை ஒரு கோரிக்கையாக கவர்மெண்ட்டுக்கிட்ட வைக்கலாமா இல்லையான்றதை உங்ககிட்ட வந்து கேட்குறேன். நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஒரு சிலர் என்ன சொல்லுவீங்கன்னா, வேணாம், வேலைக்கு செலட்டா முறை வச்சு வேலைக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட கருத்து வந்து கேட்கலாமே அப்படின்னா, அப்படி நீங்கள் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட சப்போர்ட்டும் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இந்தமாரி பண்ணுறதுனால ரிசல்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எந்த விதமான பிரச்சனையும் வந்து வராது. உங்களோட விருப்பம்ன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம என்னன்றதை பார்த்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் பண்ணலாம். என்ன கூடிய விரைவில் நம்ம வேணும்னா பண்ணலாம், இல்லைனா இதை கைவிட்டலாம். ஓகே, கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.